ஹாய் வேவாஸ், இன்னைக்கு பிப்ரவரி 24 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு. முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து முத்து வந்து கரெக்டாக மீனாவோட வீட்டுக்கு போகும்போது அவங்க அம்மாலாம் இப்படி பேசுகிறாங்கள, பேசுகிறத கேட்டவுடனே அவங்க முத்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அப்போ முத்து உள்ளே போயிட்டு, இந்த மாதிரி வாசல்லே ஆள் செட் பண்ணியிருக்கீங்க போல், வெளியிலேருந்து வரும்போதே என்னை எல்லாரும் அந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு. இப்போ மீனா என்ன சொல்கிறாங்கன்னா, அவ்வளோ தூரத்துக்கு உங்கள் மேலே எல்லாரும் நம்பிக்கை வச்சுருந்தாங்க அப்படின்னு. இதுல சத்யா வர ரொம்ப திமுறா பேசுறான், உங்களை யார் இங்க வர சொன்னா, உங்களை இங்க கூப்பிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப திமுறா பேசினோடனே முத்து கோவத்துல பலர் பலர் நான் அடிச்சிடுறாரு. அடிச்சோடனே மீனா பிடிச்சி பிடிக்கிறாங்க. அப்புறமா முத்து அங்கிருந்து கிளம்பிடுறாரு கோவமா. இப்ப அவங்க வீட்டுல எல்லாருமா உட்காந்து அழுதுட்டே இருக்காங்க. அப்புறமா மீனா, நம்ம அப்பா இருக்கிற வரைக்கும் நம்மள ஒரு நேரம் சாப்பிடாம பட்டினி போட்டிருப்பாரா, நம்ம ஏன் அவர் நினைவு நாள் அன்னைக்குமா இப்படி உட்காந்துருக்கணும்னு சொல்லிட்டு மீனா வந்து கடகடன்னு எடுத்து சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு நேரம் இங்க வீட்டுக்கு வந்து அண்ணாமலை கிட்ட அவங்க அம்மா பேசினது அதெல்லாம் சொல்லாம முத்து சத்யாவை அடிச்சதை மட்டும் சொன்னோடனே இப்ப அண்ணாமலை ரொம்ப கோவப்படுறாரு முத்து மேல. இப்ப விஜயாக்கும் ரோகிணிக்கும் செம ஹாப்பி, ரெண்டு பேருமா ஒருத்தரை ஒருத்தரை பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. இதுல வந்து அண்ணாமலை வந்து முத்துவை திட்டும் போது முத்து சொல்றாரு, நான் எந்த தப்பும் பண்ணலப்பா, அவன் அந்த மாதிரி பேசினான்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அண்ணாமலையும் முத்துவை தான் திட்டுறாரு. அப்புறமா முத்து அமைதியா போய் மீனா கிட்ட போய், ஏன் எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்ல வேண்டியதானே, இப்ப அப்பா என் முகத்திலேயே முழிக்காதுன்னு சொல்லிட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு வெளியில வரும்போது மீனா பாத்திரத்தை கீழே தள்ளி விடுறாங்க. விஜயா ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க, இப்படியே சண்டை போட்டுட்டு இவளே அம்மா வீட்டுக்கு போயிடுவா, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சண்டை போட்டாங்கன்னா அவங்களே கிளம்பிடுவாங்க, இந்த கடையை தான் முத இங்கிருந்து கலப்பணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. நைட் என்ன ஆகுதுன்னா, முத முத்து மாடியில உட்கார்ந்துருக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல மனோஜ் வர்றாரு. மனோஜ் வந்து அனல் அடிக்குதுன்னொடனே, அப்புறம் ரெண்டா கோடு போட்டுக்கிறேன், நீ அங்க படு, நீ இங்க நான் இங்க படுத்துக்கிறேன்னு சொன்னோடனே இப்ப முத்து என்ன சொல்றாருன்னா, ஏண்டா கீழன்னா ரூமு பிடிக்க சண்டை போடுற, மேலன்னா கோடு போடுறேங்கிற அப்படின்னு. கீழே என்ன ஆகுதுன்னா, ரவி கிட்ட வந்து ஸ்ருதி வந்து அவங்க அம்மா வந்து கொடுத்த அந்த கூப்பனை காட்டினோடனே அவர் வந்து, ஏன் நம்மளால போக முடியாதுன்னு உங்க அம்மா இப்படி பண்றாங்களான்னு சொல்லி அவர் கோவத்துல அவர் பாய எடுத்துட்டு மேல வர்றாரு. நீ போடுறத போடுற, இன்னொரு கூட சேர்த்து போடு, இந்த பாரு இவனு இங்க வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மூணு பேருமா கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம லைஃப் இப்படி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்றாங்க. அதே மாதிரி கீழே வந்து மீனா, ஸ்ருதி, ரோஹிணி இவங்க மூணு பேரும் அதே மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம சொல்றதெல்லாம் கேட்கறாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி மாறிடுறாங்கன்னு இவங்க இங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அதோடு என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வீக் என்ன அப்படின்னா, முத்து வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு இதை வர டெலீட் பண்ணாதன்னு சொல்லிட்டு அந்த செல்வம் பையன் சொல்றான், என்ன செய்யறதுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு போனை குத்து குத்துன்னு போட்டு குத்துறாரு கோவத்துல. மீனாவை பார்த்தோன்னே வேகமா டவல் எடுத்துட்டு குளிக்க போயிடறாரு. இப்ப மீனா என்ன நினைக்கிறாங்கன்னா, காலையிலே ஏன் இவர் இவ்வளோ கோவமா இருந்தாரு, அப்படி என்னதான் போன்ல பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போனை எடுக்கிறாங்க. அதோடு என்னோட பீசர் ரெண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.